ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. அழகிரியோட பேரணி எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி அடையாததுனால அழகிரி வந்து ரொம்ப கோபத்திலையும் மன வருத்தத்திலையும் இருக்காங்களாம். எவ்வளவுதான் பேரணியை சிறப்பாக செய்யலாம் அப்படின்னு நிறைய ஆலோசனை கூட்டம் போட்டாலும் எதிர்பார்த்த ஆட்களும் வரல. அதே மாதிரி 100,000 பேரை திரட்டுறதா சவால் விட்டுருந்தேன், அதே மாதிரி 100,000 பேரையும் திரட்ட முடியல. இந்த விஷயங்கள் எல்லாமே அழகிரிக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் திமுகவோட உண்மையான தொண்டர்கள் என் பக்கம் தான் இருக்காங்க அப்படின்னு வந்து அழகிரி சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்ன மாதிரியே தொண்டர்களும் வந்து அழகிரியோட பேரணியில் கலந்துக்கல. இதுவும் அழகிரிக்கு மிகப்பெரிய மன வருத்தத்தை கொடுத்துருக்கு. ஏற்கனவே கட்சியில் அங்கீகாரம் இல்லை. இந்த தோல்வியினால இனிமே அரசியலை நம்ம எப்படி முன்னிலைக்கு வரப்போறோம் அப்படின்னு அழகிரி வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்களாம். அழகிரி எதிர்பார்த்த மாதிரி 100,000 பேர் வந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அழகிரி வந்து அரசியல் குறித்த முக்கியமான முடிவு எடுத்திருப்பாங்க. அது வந்து தனி கட்சி தொடங்குறதா இருக்கலாம், அரசியல் அடுத்த கட்ட நகர்வு குறித்தும் இருக்கலாம். எதிர்பார்த்த மாதிரி இந்த பேரணியில 100,000 பேர் வராதனால தான் அழகிரி வந்து எந்த ஒரு முக்கியமான முடிவையும் அறிவிக்காம நன்றி அப்படின்ற ஒரே வார்த்தையோட முடிச்சுட்டு போயிட்டாங்களாம். இது குறித்து திமுக தரப்புல பாத்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து அழகிரியை பத்தி எந்த ஒரு விமர்சனமும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம எதனா விமர்சனம் பண்ணாதான் அதை வந்து பெருசா எடுத்துக்கிட்டு அழகிரி வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையை தொடங்குறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு நெருக்கடி கொடுக்குற மாதிரி எதனா ஒரு விஷயத்துல ஈடுபடுவாங்க. நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம்னா அவங்க தானாவே அடங்கிடுவாங்க. அழகிரி வந்து திமுக கட்சியிலையும் இல்லை, திமுக கட்சியில சேர்த்துக்க போறதும் கிடையாது. அதனால அவங்கள பத்தி நம்ம எதுவும் பேச வேணாம். எந்த ஒரு தொலைக்காட்சி பேட்டியிலையும் சரி, செய்தியாளர்களோட பேட்டியிலையும் சரி, யாரும் அழகிரியை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அப்படின்னு ஸ்டாலின் வந்து திமுகவில் இருக்க நிர்வாகிகள் எல்லாருக்குமே உத்தரவு போட்டிருக்காங்களாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.